அதை குடிக்கிறவருக்கு இன்னும் ஞானம் வரல. ஆனா எங்க ஊர் ஒருத்தர் இருக்காரு கோயம்புத்தூர்ல, நவந்தியம் ஸ்டாப்பிங் இருக்கு. இப்ப போனவங்க ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கோம், அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அவரு ரொம்ப வருஷமா அங்கதான் இருக்காரு, அந்த ஏரியா ஏதாவது நின்று இருப்பாரு, பாக்குற பைத்தியகாரமா இருப்பாரு, சாக்கடை சமையல் அங்கதான் இருக்காரு. இது வரைக்கும் அவரு ஒரு இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டு யாரும் பார்த்ததே கிடையாது. அதிகபட்சமா சேர்த்து தெரியுமா, எப்பாவது பசிச்சுன்னா அங்க போய் சாக்கடை எடுத்து குடிப்பாரு. நாங்க சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருக்கோம், எடுத்து குடிப்பாரு. அதை மட்டும் தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. இப்ப அங்கதான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காரு. முடி கருகருன்னு இருக்கு, வெள்ள முடியெல்லாம் வரல, முடியெல்லாம் பொட்டு இல்ல, நல்லா தான் இருக்காரு. அதுதான் குடிங்க சொல்ல, எது சொல்லா புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாங்க அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க, எல்லாம் மனசுதான் காரணம். நம்ம உடம்புக்கு எல்லா சக்தியும் இருக்கு. இதை புரிய 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 எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம். உண்மையே சொல்றேங்க, இப்ப கவர்மெண்ட் கொடுக்குதுல்ல, இதை விட நல்ல தண்ணி கிடையாதுங்க. என்ன இல்ல, அதுக்கு அந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா குளோரின் எல்லாம் போயிடும். இந்த வாட்டர் இருக்கு இல்லைங்க, 24 hours வாட்டர் சப்ளை, ஏர் சப்ளை பண்ணுங்க, குளோரின் எல்லாம் போயிடும். ஆக்சுவலா எதுவுமே தேவையில்லை. ஆனா நல்ல காரியம் நினைச்சிட்டு நம்ம கெட்டது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அல்டிமேட் வியாபாரம். நம்ம இருக்கிற ஒரு பொருள் விற்கிறதுக்கு எதையாவது சொல்லி விற்கணுமா, என்ன சொல்றதுன்னு தெரியல, அவங்களும் இஸ்ட் சொல்லி விதிட்டு இருக்காங்க. அதனால தண்ணியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அழகான விஷயம். கடைசியா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும். நம்ம கன்ஃபியூஸா இருக்கா, ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும், குழப்பமா இருக்கா? எல்லாரும் சொல்றாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா 4 லிட்டர் 3 லிட்டர் குடிக்கணும் கணக்கு சொல்றாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி எல்லாம் கணக்கு பார்த்து குடிக்க கூடாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சுவிட்சர்லாந்து போயிட்டு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிங்க. என்ன தெரியுமா, ஒரே மாசம் தான் கிட்னி ஃபெயில் ஆகும். ஏன், அங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அங்க போயிட்டு கேட்டு பாருங்க, அங்கெல்லாம் கடையில எல்லாம் வாட்டர் பாட்டில் கிடைக்காது, வீட்டுல தண்ணி தொட்டியே இருக்காது. தண்ணியே இல்லை இங்க குடிக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா, தண்ணி தேவையே இல்லை. அங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 6 லிட்டர் குடிப்பாங்க, அவ்வளவுதாங்க. அது சும்மா ஃபார்மாலிட்டி குடிப்பாங்க. ஏன் தெரியுமா, அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. உடம்புல இருக்கிற தண்ணி வெளியே வரதுக்காக ட்ரீட்மெண்ட் வேணும், உள்ள போற தண்ணி வேண்டாம். அப்போ அவங்களுக்கு அதிக சாப்பிட்டா என்ன ஒரு நோய் வருமா? ஒரு ஹீட் பிரதேசங்க, துபாயில பாலைவனத்துல ஒருத்தர் ஒட்டாக்குல போயிட்டு இருக்காரு, பகலுக்கு டிராவல் பண்றாரு. எவ்வளவு வெயில் அடிக்க அவருக்கு, அவருக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் பத்துமா? அவருக்கு ஒரு 10 லிட்டர் வேணுமா? அவருக்கு மாறுது இல்ல. ஒரு நாள் ஒட்டகத்துக்கு மேல போற ஒருத்தர் அடுத்த நாள் ஏசிக்காக டிராவல் பண்றாரு, இன்னைக்கு 1 லிட்டர் குடிச்சா போதுமா? கூலி வேலை ரோட்ல செய்யற ஒருத்தர் 10 லிட்டர் சாப்பிடணுமா? இன்னைக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் 2 லிட்டர் சாப்பிட போதுமா? இன்னைக்கு நான் அதிகமா பேசுறேன், தண்ணியை குடிச்சு குடிச்சு பேசுறேன். நாளைக்கு எனக்கு மீட்டிங்கே இல்லை, பேசல, தண்ணியை குடிக்க மாட்டேனா? உண்மையிலுங்க, எனக்கு ஒரு நாள் மீட்டிங் இல்லைன்னா நான் தண்ணி குடிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா, பேசும்போது தண்ணி குடிச்சு குடிச்சு குடிச்சு, பேசாம இருக்கும்போது தண்ணி தான் எடுக்கிறது இல்லை. ஏன்னா உடம்பு டியூன், இதுக்கே டியூனான உடம்பு, பேசாம இருக்கும்போது தண்ணி கேட்கறதே இல்லை. அப்போ ஒரு மனிதனோட ஹைட்டு வெயிட்டு வயசு கிளைமேட்டு நாடு ஏசி ரூம் நான் ஏசி இதை பொறுத்து தண்ணியின் அளவு மாறுமா மாறாதான். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது கணக்கு செல்லுபடி ஆகுமா? ஆகாதா? ஆகாது. அப்படியெல்லாம் கணக்கு போடாதீங்க, கணக்கு போட்டு குடிச்சா நோய் வரும். டாக்டர் சொல்லுவாங்க நிறைய தண்ணி குடிங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்களா? நிறைய தண்ணி குடிச்சா நாசமா தான் போவீங்க, அப்படியெல்லாம் குடிக்கூடாது. டாக்டர் சொல்லிடுவாரு நிறைய தண்ணி குடிங்க, என்ன பண்ணுவோம், சும்மா உட்காந்து பத்திரி ஞாபகம் வந்துடும், டாக்டர் சொல்லியிருக்காரு, எடுத்து ஒரு சும் எடுத்து குடிச்சிருவோம், கிட்னி எடுத்து திட்டும். ஏய் அறிவு இருக்கா உனக்கு, இவ்வளோ தண்ணி கேட்கலாம் அப்படின்னு கிட்னி கேட்கும். கிட்னி ஒரு வேலையை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு தேவையில்லாம ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாகும். நாம ஒரு சொம்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்குமா? கிட்னி 1 மணி நேரம் ஆகுது பிரிக்கிறதுக்கு. ஒவ்வொரு சொட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு கிட்னிய, அது இருக்கிற எல்லா தாதுப்பொருளையும் பிரிக்க வேண்டிய வேலை கிட்னியோடது. அது எவ்வளவு கஷ்டப்படும் 1 மணி நேரம், அது என்ன பண்ணுவோம், நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க தேவையில்லாம தண்ணி குடிச்சிட்டாங்கன்ட்டு இந்த ஒரு சொம்பு தண்ணியை ஜீரணம் பண்ணி குடிச்சிட்டு, அப்பாடா ஜீர்ணம் பண்ணி குடிச்சாச்சு நம்ம வேலையை போய் பார்க்கலான்னு பார்க்கும் பொழுது அதுக்குள்ள மறுபடியும் ஞாபகம் வந்து டாக்டர் சொன்னோம் எடுத்து ஒரு நிமிஷம் குடிச்சிருவீங்க. என்ன ஆகும், கிட்னி குடி குடிச்ச தண்ணியை ஜீரணம் பண்ணி ஃபெயில் ஆகும்.
தண்ணி அதிகமா குடிச்சாலும் நோய், கம்மியா குடிச்சாலும் நல்லா குடிக்க மருந்துதான் இருக்கேன். அழகா குடிக்கணும். எவ்வளவு குடிக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னா எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? அவங்கவங்க உடம்புக்கு தான் தெரியும். என்ன பண்ணணும்? சிம்பிள் டெக்னிக்ங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னா தாகம் எடுத்தா குடிக்கணும். எவ்வளவு குடிக்கணும்? ஆசதியில குடிக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடிக்கணும். மறுபடியும் அடுத்த தாகம் எடுத்தா குடிக்கணும். முடிஞ்சு வச்சு பசி எடுத்தா சாப்பிடணும், ஆசதியில சாப்பிடணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிடணும் சொன்ன பந்தீங்களா? அதே மாதிரி தண்ணியை பொறுத்த வரைக்கும் யாரும் தண்ணி எல்லாம் தேவையில்லாமல் குடிக்காதீங்க. அதுக்காக குடிக்காம இருக்காதீங்க. அதுக்காக அப்படின்னு தொண்டை வாழ்ந்து வாழ வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு வேலையை பண்ணும் பொழுது உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் ஒரு எண்ணம் வருதா, ஒரு ஃபீல் வருதா? இதுமே யோசிச்சு பாருங்க. நம்மளோட உடம்புடைய ஃபீலிங்ஸ் யாரு வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லைங்க. அமைதியா இருந்து பாருங்க, எல்லாமே புரியும். கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க கார் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு முதல்லயே தெரியுங்க. இருந்து பாருங்க, உடம்புக்கு எல்லாமே இன்டியூஷன் எல்லாமே சொல்லுதுங்க. நாம் அந்த அளவுக்கு அமைதியா இல்லை, உடம்புல ஆரோக்கியம் இல்லை, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்றோம்ல, ஒருத்தர் பார்த்தல எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றோமா? முதல்ல உடம்பு சொல்லிடும், இவன் வேண்டாம் ஆகாதுன்னு சொல்லிடும். இருந்தாலும் நம்ம புத்தி கிட்டு போய் என்ன பண்ணுவோம்? சரி, இவரோட டீல் பண்ணோம்னா ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும்னு சேர்த்துருவோம். நாளைக்கு தூக்கி போயிடுவாரு, கஷ்டப்படுவோம். நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். நினைச்சிங்களா? விட்டு போயிட்டு தானே. இதுதான் இன்டியூஷனுக்கும் நம்மளுக்கு புத்திக்குள்ள வித்தியாசம். எனக்கு நிறைய நடந்திருக்குங்க. ஆரம்பத்தில் தெரியல, போக போக உடம்பு டியூனாக ஆச்சரியமா இருக்கு, எல்லாமே புரியுது. இந்நேரம் ஜெயிலுக்கு இருக்க வேண்டிய ஒரு சின்ன கதை சொல்றாங்க, இந்த நேரத்தை சொன்னாதான் புரியும். நான் கேரளாவில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேங்க. பெரிய காம்பவுண்ட்ல இண்டிவிஜுவல் வீடு, பெரிய கேட்டு, கேட்டுக்குள்ள போனா ஒரு கார் பார்க்கிங், க்ளோஸ் கார் பார்க்கிங். ஒரு பக்கம் ஸ்கிரீன் மட்டும் போட்டிருக்கோம், டோர் கிடையாது, ஒரு ஸ்கிரீன் மட்டும் தான். நான் என்ன பண்ணுவேன், எப்பயும் வண்டி எடுத்துட்டு கேட்டு திறப்பேன். தொடர்ந்து கார் எடுத்துட்டு அந்த கார் பார்க்கல ஸ்கிரீன் இருக்கீங்களா, ஸ்கிரீன் எடுக்க மாட்டேன். எனக்கு அது முதல் நாள் போகும்போது ஒரு ஜாலியா இருந்துச்சு. கார் அப்படியே ஸ்கிரீன்ல விட்டோம்னா கார் ஸ்கிரீன்ல போகும்போது அப்படியே ஸ்கிரீன் இருக்கீங்களா, அப்படியே முன்னால வந்து அப்படியே போய் பின்னாவே இறக்கும். ஸ்கிரீன் வெறும் துணி ஸ்கிரீன் தானே, கார் உள்ள விடுவேன். உள்ள விட்டா கட்டம் கார் நின்றுடும், ஸ்கிரீன் போய் பின்னால போய் விழுந்துடும். ஸ்கிரீன் விளக்கி கார் உள்ள விட்டு லாக் பண்ண மாட்டேன். இப்படி 100 முறை பண்ணங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு மணி 2 மணிக்கு வீட்டுக்கு அன்டைம் கேட்டு திறந்துட்டு கார் அந்த ஸ்கிரீனுக்குள்ள போகுது. சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல், இது வரைக்கும் நினைச்சு பார்த்தா இப்பவும் உள்ள இருக்குது. என்னமோ பண்ணுது, என்ன உடம்பு நடுக்குது, என்னமோ சொல்லுது. கார்ல ஆக்சிடென்ட் வைக்கிறேன், கார் ஒண்ணு அமுக்க மாட்டேங்குது, அமுக்க முடியலனால 100 முறை உள்ள போயிருக்கல. இந்த முறை போக வேண்டியதானே, கார் கொஞ்சமா உள்ள போச்சுங்க, மொத்த கார் உள்ள போகல. என்னமோ பண்ணுது, என்ன பண்ணு தெரியல, தலைவலிக்குது, சம்திங் ராங். அது மட்டும் புரியுது, அதை நினைச்சு பார்த்தா அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்படி என்ன தோணுது, நாய் ஊழ விடுது சொல்லு, நாய் சொல்லுவோம், நாய் வந்து ஊழ விட்டா கெட்ட சொல்ல சொல்லுவாங்களா? நாலு நாய் ஒன்னா ஊழ விடுதுங்க. நான் எங்க வீட்டு நாய் இது வரைக்கும் ஊழ விட்டதே இல்லை, அண்ணன் ஊழ விட்டுச்சு. பூனு கத்துது, ஒரு வித்தியாசமான அனுபவம். நான் இறங்கி என்னாச்சு, அந்த கார் பார்க்கிங்குள்ள ஒரு நாய் மேலே ஏத்திட்டுமா, அப்படி யோசிச்சேன். நாய் ஏதாவது உள்ள படுத்துறது மேலே ஏத்திடுவோமா கத்துதான் நினைச்சிட்டு இறங்கி போய் பார்க்கற உள்ள ஒரு மனுஷன் படுத்துருக்கான். ஒரு செகண்ட் இல்லை, தலைக்கிட்ட கார் அந்த வீடு நிக்குது. 100 முறை கார் உள்ள போயிருக்கல, அன்னைக்கு போக வேண்டியதானே, என்னால முடியல. இறங்கி பார்க்கற ஒரு நாள் படுத்திருக்காரு, ஷாக் ஆயிட்டேன். செத்துட்டாரா இருக்காரா ஒண்ணும் புரியல. பாக்குற தலைக்கிட்ட அந்த வீடு கிட்ட தலை எடுத்து ஒருத்தர் பாதை போட்டு படுத்து பெட்ஷீட் போட்டு சுகமா தூங்கிட்டு இருக்காரு. உடனே வந்து கார் ரிவர்ஸ் எடுத்துட்டு பாக்குற, ஏதோ அடிபட்டு இருக்கா, உயிர் போயிடுச்சாரு. ஒண்ணுமே ஆகல, என்ன தலைக்கிட்ட போய் திரும்பி வந்துருச்சுக்காரு. நான் எழுப்புறேன், எழுந்திரிச்சு பக்கத்துல இருக்காரு, வாங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா போயிருக்கேன். அவர் எழுந்திரிச்சு, வீட்டுல யாரும் இல்லையா, உள்ள வந்து பார்த்திருந்தேன். இங்கே அவங்க கொடுப்பாரு, அவரு கார் பார்க்க போய் படுத்துருக்காரு. அவரு பக்கத்து வீட்டுக்காரு வேகமா சாலி வந்து படுத்துருக்காரு. உள்ள யோசிச்சு பாருங்க, 1 செகண்ட் தான் அந்த இன்ட்யூஷன் சொல்லுச்சு, இல்ல முடிஞ்சிருக்கு அன்னைக்கு. அன்னைக்கு பல விஷயங்கள் புரிஞ்சுது. அந்த நாயை பார்த்தா அந்த மரியாதை வந்துச்சு. அப்புறம் அந்த நாய் அதுக்கப்புறம் கத்துலீங்க, முதல்ல கத்துல, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 1 செகண்ட் மட்டும் கத்துச்சு. அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுதுங்க, நமக்கு புரிஞ்சுக்க முடியல. தாகத்தை கூட புரிஞ்சுக்க முடியல, பசியை கூட புரிஞ்சுக்க முடியல. எதை பத்தி புரிஞ்சுக்குவோம்?
தாகம் எடுத்தா தெரியலங்க, நம்ம வாடி ரொட்டி வரும் பார்த்துட்டே இருக்கணும். எப்ப நமக்கு அந்த தண்ணி மேல ஒரு எண்ணம் வருங்க, அப்ப என்ன இருந்தோம், உடம்புக்கு தண்ணி வேணும், கேக்குதுன்னு இருக்கும். கேட்கும் போது கொடுத்தா போதும், சும்மா கொடுக்க வேண்டாம். எவ்வளவு குடிக்கணும், ஆசை தீரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடிக்கணும். ரோடு வேலை, ரோட்ல வேலை செய்யறீங்களா, ஒரு டப்பா ஃபுல்லா குடிச்சு பாத்தீங்களா, குடிச்சு கொடுத்து பாத்துருக்கீங்களா, இதை ஃபுல்லா குடிச்சிருவாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு வேலை குடிக்காங்க, ரெண்டு டப்பா குடிப்பாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு டப்பா குடிச்சா போதும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தண்ணி அளவு மாறுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நானு நிறைய ரூல்ஸ் சொல்ற மாதிரியே இருக்கு இல்லையா, வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, ரூல்ஸே இல்லைங்கிறதா ரூல்ஸ். உடம்புதான் குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டீங்கன்னா 1 hour ஒருக்கா தாகம் எடுக்கும், ஒரு டம்ளர் குடிச்சா சரியா போயிடும், என்ன அன்னைக்கு உங்களுக்கு 2 liters. ஹில் பிரதேசத்துக்கு போயிட்டா அதே 1 hour தாகம் எடுக்கும், 1 liter குடிச்சா தான் தீரும், அப்ப அன்னைக்கு எவ்வளவு, 10 liters. இப்படி லிட்டர் மாறி மாறி சாப்பிடுறீங்களா. தண்ணி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க, இது வரைக்கும் நான் சொல்ல பார்த்தீங்களா, இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் உங்க தண்ணியை சரி பண்ணீங்கன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட, காது சம்பந்தப்பட்ட, பயம் சம்பந்தப்பட்ட, மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். குறிப்பா பெண்களுக்கு உண்டான குழந்தையின்மை, மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தண்ணி தாங்க. அதெல்லாம் தண்ணி சம்பந்தப்பட்ட ஆர்கன்ஸ், தண்ணியில பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை எல்லாம் வரும். தண்ணியை மட்டும் ஒழுங்குபடுத்தி பாருங்க, குடிக்கிற தண்ணிய, இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். தண்ணிய மெதுவா சப்பி சப்பி குடிக்கணுங்க, அதாவது தண்ணிய அண்ணாவது கடகடன்னு ஊத்தி கூடாது. பாருங்க சில பேர் இருக்காங்க தண்ணி ஊத்தும் போது பாருங்க, வாயில ஊத்த ஊத்த குடிப்பாங்க இல்லையா, அப்படி குடிக்கூடாது, வாயில ஊத்திக்கலாம் பாருங்க, அண்ணாவது ஊத்திக்கலாம். ஊத்தினதுக்கு அப்புறம் மெதுவா சப்பி சப்பி தான் உள்ள அனுப்பணும், வாயில ஊத்த ஊத்த இது வழியா உள்ள போகக்கூடாது. தண்ணிய மெதுவா பொறுமையா சப்பி சப்பி ரசிச்சு ருசிச்சு குடிச்சு பாருங்க, தண்ணியில டேஸ்ட் இருக்குங்க. சாதா தண்ணிக்கு அவ்வளவு டேஸ்ட், குடிச்சு பாருங்க அவ்வளவு டேஸ்ட் நல்லா தெரியுங்க. மெதுவா தான் குடிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் வாய் வச்சு குடிக்கணும், அண்ணாந்து குடிக்கக்கூடாது, வாய் வச்சு குடிக்கணும். இதுல சில பேர் சொல்றாங்க இடது கால முன்னால வச்சு இடது கையால தண்ணி குடிச்சா அந்த தண்ணி நல்லபடியா ஜீர்ணமாகும்னு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அதுக்கான காரணம் சரியா தெரியல. ஆனா முஸ்லிம்ஸ்கள் இஸ்லாமியர்கள் இடது பக்கமா தண்ணி குடிக்கூடாது சொல்லியிருக்காங்க, வலது கையால தான் தண்ணி குடிக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ரக்ஷன் இருக்கு, எனக்கு சரியா விளக்கம் தெரியல. இப்ப நான் சொன்னதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பெரிய ரகசியமெல்லாம் இல்லைங்க. ஏற்கனவே திருவள்ளுவர், திருமூலர், பெரிய பெரிய ஞானிகள், நபிகள் நாயகம் சொன்னதுதான். நபிகளின் மொழி களஞ்சியம்னு புக் இருக்குங்க, அதை முழுசா படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி வாழணும்னு தெளிவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி கொடுத்துருக்காரு. இறை தூதர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க வேற யாரும் இல்லை, ஒவ்வொரு நாட்டில் உருவான அங்க இருக்கிற தப்ப சரி பண்ண சில பேர். ஒருவேளை நான் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 200-300 வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டு செத்து போயிட்டுன்னு வச்சுங்களேன், என்ன கூட வாழ்க்கை இருக்கீங்க இல்லையா, என்ன பண்ணுவாங்க, நான் சாகிற வரைக்கும் ஒரு மதம் இருக்காது, நான் செத்து போனதுக்கு இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு எழுதுவாங்க, எல்லா எழுதிகள் ரெடி பண்ணிட்டு இதுதான் வேதம் சொல்லிட்டு என்ன வந்து இறை தோறும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க, அப்ப மதம் உருவாகும். உண்மையிலேயே இயேசுநாதர் நபிகள் இருக்கும் பொழுது இஸ்லாம் கிறிஸ்டின் ஒரு மதம் கிடையவே கிடையாது, அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் மதம் வரும், இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல காரியத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க.
அதனால நான் சொல்றது எதுவுமே அதிசயமான விஷயம் எல்லாம் இல்லைங்க. ஏற்கனவே எல்லாரும் சொன்னதுதான். இப்ப நாம அதை நமக்கு புரியுற மாதிரி பாஷையில பேசுறோம். மானை தேனை எல்லாம் போட்டு புரியுற மாதிரி பேசிட்டு இருக்கோம். டெக்னிக்கலா ஏமாந்து போய் கிடக்குறோம், டெக்னிக்கலா புரிய வைக்கிறோம். சயின்டிபிக்கா ஏமாந்து போய் கிடக்குறோம், சயின்டிபிக்கா புரிய வைக்கிறோம். உதட்ட மூடி சாப்பிடுங்கன்னா பாஸ் சாப்பிடும்போது பேசாதீங்கன்னு கேட்க மாட்டோம். இது சலைவா டைரி நம்பலேஸ் ஒரு இன்சைம் இருக்கு சொன்னா ஆச்சரியமா பாக்குறோம். ஒரு டெக்னிக்கலா சொல்லும் போது எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படிங்கிறோம். ஒரு பழக்கம் சொல்லும் பொழுது கேட்க மாட்டேங்கிறோம். அந்த காலத்துல சயின்டிபிக்கா பேச மாட்டாங்க, பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தங்க சாப்பாடை எப்படி சாப்பிட்டா நல்லபடியா ஜீரணமாகும், ரெண்டாவது தண்ணி எப்படி குடிச்சா நல்லபடியா ஜீரணமாகுது. ரெண்டு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சுங்க.